அதாவது நம்ம மதுரையோட ஹைகோர்ட் இருக்குல்ல வளர் நேர்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு இடத்துல செம்ம கூட்டம், வண்டி வண்டியா நிக்குது, ஆட்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்குது, எதுவும் பிரச்சனையா, எதுவும் சம்பவம் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பார்த்தா பிரச்சனை இல்லைங்க, பிரியாணி. பிரியாணி கடைக்கு இவ்வளவு கூட்டமா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளவு பேரும் அங்க இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு வர்றவங்க போறவங்க அந்த ஏரியால இருக்கவங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கன்னு எல்லாருமே அங்கதான் வந்து பிரியாணி சாப்பிடுவாங்களாம். இது ரொம்ப ஃபேமஸான கடையா. மதிய டைம்ல வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல இந்த ஒரு மணி டைம்ல வந்து ஃபுல்லாவே காலி ஆயிடும் போல் இருக்கு. இங்க சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, எம்டி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி பாத்தீங்கன்னா 70 ரூபா தான், ஆனா குவாண்டிட்டி நிறைய வச்சு கொடுக்குறாங்க. இந்த பிரியாணில லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் வரும், நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவார்ல அந்த மாதிரி நாங்க போனோம், எங்க ரெண்டு பேருக்குமே லெக் பீஸ் கிடைச்சது. ஸோ 70 ரூபா பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. ஸோ இந்த பாய் கடைக்காரோட அந்த லவ்வுக்கு தான், அந்த பிரியாணியோட அந்த டேஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே ரெகுலரா வந்து சாப்பிடுறாங்களா. ஸோ நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த 70 ரூபா பிரியாணியில சாப்பிட்டு பாருங்க. கரெக்டா ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள காலி ஆயிடும், சீக்கிரம் போய் சீக்கிரம் சாப்பிடுங்க ஓகேவா. அடுத்த அளவு இந்த மாதிரி கூட்டம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஓரமா பிரியாணி கடன் ஒரு போர்டு வைங்கப்பா, பயமா இருக்கா இல்லையா, நமக்கு அது ஏதோ பிரச்சனை கடந்து போயிருப்பேன், நல்ல வேலைக்கு நல்ல பிரியாணி மிஸ் ஆகாம சாப்பிட்டோம்ப்பா. அதாவது மதுரையை சுத்தி எக்கச்சக்கமான பாஸ்மதி பிரியாணி கடைகள் உருவாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அண்ணா நகர் கேக்கே நகருக்கு 12 மணி பிரியாணினா, பைபாஸ் ரோடுக்கு பிரியாணி பாய்ஸ்னா, வில்லாபுரத்துக்கு இந்த JS ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் பிரியாணி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில ஒர்த்தா வெறும் 100 ரூபாய்க்கு பாஸ்மதி சிக்கன் பிரியாணி அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியில சிக்கன் பீஸ் இருக்கு, பிரியாணி இருக்குது, முட்டை இருக்குது, ஆனியன் ரைத்தா வச்சு கொடுக்குறாங்க, கத்திரிக்காய் கூட்டு, பிரெட் அல்வா, இது இல்லாமல் சிக்கன் 65 கொஞ்சம் வச்சு கொடுக்குறாங்க வெறும் 100 ரூபாய்க்கு செம்ம டேஸ்ட்ல. ஸோ இது வில்லாபுரம் ஆர்ச் பக்கத்தில் எமகாசூருக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது, மறக்காம நீங்க விசிட் பண்ணுங்க. இங்க மினி பக்கெட் பிரியாணி 500 ரூபா, கொஞ்சம் பெரிய பக்கெட் பிரியாணி கேட்டீங்கன்னா வந்து 700 ரூபாய் கொடுக்குறாங்க. லெட்ஸ் வைபோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா மினி பக்கெட் பிரியாணியில 500 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா 150 கிராம் சிக்கன் 65 ஃப்ரீயா தர்றாங்க. 700 ரூபாய் பக்கெட்ல வந்து 200 கிராம் சிக்கன் 65 ஃப்ரீயா தர்றாங்க. நீங்க பல்கா புக் பண்ணி ஆர்டர் பண்ணி மொத்தமா சமைச்சு கூட கேட்கறீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ சிக்கன் 65 ஃப்ரீயா நம்ம லெட்ஸ் வைபோட சப்ஸ்கிரைபருக்கு தரோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மறக்காம நீங்க வில்லாபுரம் போனீங்கன்னா இந்த கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆர்டர் பண்ணியோ பக்கெட்டோ எதுனாலும் வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க, உங்களை செம்மையா கவனிச்சுக்குவாங்க. மாட்டு வால் சூப்பு, பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி, பீஃப் வடை, இடியாப்பம், பீஃப் கறி, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. நம்ம தாத்தா ஞாபகம் வந்துருச்சுல, அதாவதுங்க மழை பெய்து பயங்கரமா சளி வேற பிடிச்சிக்கிச்சு, இங்க பாருங்க விஜய் சாம் வேற அச்சும் தும்புறாரு. சரி என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம கோரிப்பாளையத்துல இருக்கிற பீஃப், அதாவது இந்த சுல்தான் பீஃப் ஸ்டாலுக்கு வந்தோம். இது வந்து பீஃபுக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற கடை, இங்க எக்கச்சக்கமான பீஃப் வெரைட்டி இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாட்டு வால் சூப்ல இருந்து பீஃப் பிரியாணி, இடியாப்பத்துக்கு பீஃப் கறி முதற்கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாமே டீசென்டான பிரைஸ்ல வச்சிருக்காங்க. இந்த சூப் வந்து 20 ரூபா, பீஃப் வடை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில தான் பீஃப் வடை இருக்குது, ஆனா மதுரையில இவங்க பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி எல்லாத்தையும் ஒன்னு வாங்கி சாப்பிட்டோம். பீஃப் வடையும் சூப்பும், முக்கியமா இடியாப்பத்துக்கு பீஃப் கறி வைக்கிறாங்க, அதுலயே 4-5 பீஸ் இருக்குது, அல்டிமேட்டா இருக்குது. நீங்க ஒரு பீஃப் பிரியரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையில சாப்பிட்டு பாருங்க. இந்த கடையில ஆல்ரெடி சாப்பிட்டவங்க இதோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட சூப்பரான கடை, சிக்கனுக்கு மட்டனுக்கு ஏதாவது இருந்தாலும் கீழே சொல்லுங்க, நாங்க அந்த வீடியோ போய் எடுக்கிறோம் ஓகேவா. பீஃப் பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி. என்ன சாலமன் பாப்பையா வாய்ஸ் வருது. அதாவது நம்ம மதுரையில் நல்ல சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி கடை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டான பாஸ்மதி பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 o'clock பிரியாணி தான். அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது எங்களுக்கு கிடைச்ச கடை தான் அந்த காலவாசல் பைபாஸ் ரோட்டில் சத்யாவுக்கு முன்னாடி இருக்கிற பிரியாணி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடை செம்ம டேஸ்ட்டாக அப்படியே ஈக்குவலாக 12 o'clock பிரியாணிக்கு ஈக்குவலாக கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னொரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க தான் சமைச்சு 12 o'clock பிரியாணிக்கும் கொடுக்குறதா வேற சொன்னாங்க. ரெண்டு நண்பர்கள் மூலமா ஆரம்பிச்சிருக்கிற கடை, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு. கரெக்டா 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் மட்டும் தான் இந்த கடை அவேலபிளா இருக்கும். இங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, பிளைன் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாமே இருக்கு. சிக்கன் பிரியாணி 120 ரூபா, மட்டன் பிரியாணி 150 ரூபா, சிக்கன் 65 பிரியாணி 120 ரூபா, பிளைன் பிரியாணி 80 ரூபா, எக் பிரியாணி 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மினி பக்கெட் மெகா பக்கெட் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு நல்ல சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சாப்பிட்டிருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எனக்கு மட்டும்தான் இந்த வியாதி இருக்குதா இல்ல உங்களுக்கு இருக்கா? காலையிலேயே மதியம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாலும், ரெண்டு நேரம் டீ நடுவில் குடித்தாலும், மேலும் நொறுக்கு தீனி நல்லா உள்ள தள்ளினாலும் 7 மணிக்கு டான்னு பயங்கரமாக பசிக்கும். அப்படி ஒரு நாள் 7 மணிக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், வக்போர்ட் காலேஜுக்கு முன்னாடி போங்க, ஒரு குட்டி பிரியாணி கடை இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கன்னாரு. சரி கேகே நகர் பக்கம் தான் இருக்கும், வண்டியை உர்ரா வக்போர்ட் காலேஜுக்குன்னு போனால் அந்த பிரியாணி கடை திறந்துருந்தது. ஆனால் அது பீஃப் பிரியாணி கடை, அங்கே செம்ம டேஸ்ட்டாக பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லிலாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வாங்கி
சாப்பிட்டா மதியம் 2 மணி 1 மணிக்கு வாங்கும்போது எவ்வளோ சூடா கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. எங்களுக்கு பீஃப் பிரியாணியை விட பீஃப் சில்லி அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. பீஃப் பிரியாணி இருக்கு, பீஃப் சில்லி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, சிக்கன் சில்லியும் இருக்கு, குடல் ஃப்ரை இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க பீஃப் பிரியாணி வாங்குறதோ சிக்கன் பிரியாணி வாங்குறதோ ஒண்ணுதான். ஏன் கேட்டீங்கன்னா பீஃப் பிரியாணில இருந்து தான் பிரியாணி எடுத்து சிக்கன் பீஸ் தனியா வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க சாப்பிட்றது பீஃப் பிரியாணியா தான் இருக்கும். பீஃப் சில்லி இங்க மறக்காம வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. மேல ஒரு பவுடர் மாதிரி போட்டு தர்றாங்க, அது லெமன் ஃபிளேவர்ல அல்டிமேட்டா இருக்குது. எப்படி இவங்க செய்யறாங்கன்னே தெரியல. ஸோ மறக்காம இந்த ஈவினிங் டைம் 7 மணி 8 மணி போல எனக்கு இருக்கிற வியாதி மாதிரி உங்களுக்கு இருந்து பசிச்சுன்னா கண்டிப்பா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. பீஃப் பிரியாணி 80 ரூபா, பீஃப் சில்லி 60 ரூபா. ஸோ மறக்காம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரியாணியும் சில்லியும் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க. பாய் அப்படியே ஒரு பார்சல் அனுப்பிச்சுடுங்க பாய். அதாவதுங்க பாயோட கைப்பக்குவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையனை கூவங்கிற மாதிரி நானும் பாக்குறேன். எங்கெங்கயோ போய் சாப்பிடுறேன் இந்த முஸ்லீம் வீட்டோட கல்யாணத்துல போற பிரியாணி டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த வருத்தத்திலே ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்த எனக்கு திடீர்னு கண்ணை திறக்கிற மாதிரி வெற்றி தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற யாஃபீர் பிரியாணி, சீரக பிரியாணி, மதுரையில் இருக்கிற பெஸ்ட் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணியே போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மதுரையில் முஸ்லீம் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி 120 ரூபா, மட்டன் பிரியாணி 160 ரூபா. அதே ரெண்டு ரெண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. பக்கெட் பிரியாணியும் அவைலபிள் இருக்கு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ நீங்க ஆர்டர் பண்ணா வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு, மற்ற நாள்லாம் இயங்கிட்டு இருக்குது. நீங்க போனீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க அந்த முஸ்லீமோட வீட்டில் போயிட்டு நீங்க சாப்பிட்ற அந்த பிரியாணியோட டேஸ்ட் அந்த கைப்பக்குவம் அப்படியே இருக்கும். ஸோ யாஃபீர் பிரியாணியில் நீங்க லெட்ஸ் வைபோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா அவங்க பிரியாணியில் கொடுக்குற சிக்கன் 65 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்னு அப்படியே மாற தட்டிட்டு ஸ்காலர் தூக்கி விட்டு ஸ்டைலாக போய் சொல்லி சிக்கன் 65 ஃப்ரீயாக சாப்பிட்டு சந்தோஷமா வாங்க, ஓகேவா? அதாவது பொதுவாகவே மக்கள் எல்லாருமே ரொம்ப கம்மியான விலையில இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாவே பீஃப் தான் தேடுவாங்க. அது ஒரு ஏழைகளின் உணவுன்னு கூட சொல்லலாம். எல்லா இடங்களையுமே பீஃப் வந்து டீசென்டான கம்மியான ரேட்ல பிரியாணில இருந்து சுக்கா வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு 100 ரூபா இருந்தா போதும் சில்லியில இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாத்தையும் வயிறு நிறையா நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி அது ஒரு இறைச்சி, அது ஒரு ப்ரோட்டீன் வேற அப்படிங்கும் போது எல்லாருமே பீஃபை வந்து ஈஸியா வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அக்சசபிள் இருக்க ஒரு ஒரு இறைச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பீஃப் தான். அப்படியாப்பட்ட இந்த பீஃப் வந்து சமீப காலமா நிறைய இடங்கள்ல நிறைய ஃபேமஸான கடைகள் உருவாயிட்டு இருக்கு நம்ம மதுரையில. நாங்க பீஃப் வீடியோ கவர் பண்ணப்போ எங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம கிரைம் பிரான்ச் பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிற இந்த கடையில வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். இந்த கடையில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த குண்டா ஃபுல்லாக காலி ஆயிருது. பிரியாணி வர 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 சாப்பிட சாப்பிட போய்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையா லைனா ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு இவ்வளோ ஃபேமஸான இந்த கடையை நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். இங்கே எல்லாமே 50 ரூபா தான். அதாவது பீஃப் பிரியாணி மட்டும் 60 ரூபா, மீது எல்லாமே 50 ரூபா. பீஃப் சில்லி, பீஃப் ட்ரை, பீஃப் சுக்கா இது எல்லாமே 50 ரூபா தான். ஒருவேளை நீங்கள் இந்த கிரைம் பிரான்ச் பக்கம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், மறக்காம இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க. இந்த கடையோட பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு, அதோட ஸ்மெல்லுமே அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்ற எந்த பிரியாணி கடையாக இருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் சரி நாங்கள் வீடியோ எடுக்கணும்னா அந்த கடையோட பேர் அது எங்கே இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்களும் வீடியோ எடுத்து அது சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம், ஓகேவா? அதாவதுங்க என்னதான் நம்ம பெரிய ஏசி ஹோட்டலில் புக் பண்ணி உள்ள போய் சேர்ல ஜம்முன்னு உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஸ்பூனில் சாப்பிட்டாலும் கையேந்தி பவுனில் சாப்பிட்ற திருப்தி வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு பிரியாணி கடை ஒரு குட்டி தள்ளு வண்டியில் ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக சுத்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மதுரை அண்ணா நகர் இருக்குல்ல, அந்த அண்ணா நகரில் ஆனந்தா மெட்டஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த குட்டி தள்ளு வண்டி கடை, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எக் பிரியாணி சாப்பிட்டோம், 70 ரூபா, நீட்டாக சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 இந்த கடையில் அல்டிமேட்டான டேஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடையில் இருக்கிற சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா ஏதோ மிளகா பஜ்ஜி மாதிரியோ ஏதோ போண்டா மாதிரியோ தான் இருக்கும், கலரே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க மாதிரி இந்த சிவப்பு கலரில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வடிவேல் சார் சுடுவார்ல, சிவப்பு கலராக எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக எந்த கலரும் ஆட் பண்ணாமல் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 40 ரூபா தான். ஸோ ஒருவேளை அண்ணா நகர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கையேந்தி பவுனில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பிரியாணியும் மஸ்ட் ட்ரையாக இருக்கிற அந்த சிக்கன் 65 சாப்பிட்ருங்க, ஓகேவா? இந்த மாதிரி வேறு கடைகள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.